அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்க போகிற வரலாறு தமிழ்நாட்டின் முன்னோடி எழுத்தாளரான கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் வரலாறை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நுமிஸ்பாரடைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர். இவர் 1899 செப்டம்பர் மாதம் 9 பிறந்தார். இவர் தஞ்சை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த புத்தமங்கலம் என்னும் ஊரில் பிறந்துள்ளார். கல்கி என்பது இவரது புனைப்பெயர். இவர் முன்னோடி பத்திரிகையாளர், புனைக்கதை எழுத்தாளர், கலை விமர்சகர், கட்டுரையாளர், பாடலாசிரியர், சுதந்திர போராட்ட வீரர் என பன்முகத்தன்மையை கொண்டவர் கல்கி. மேலும் இவர் நவசக்தி, ஆனந்த விகடன், விமோசனம் போன்ற பத்திரிகைகளில் பணியாற்றியுள்ளார். சிறுகதை, நாவல், கட்டுரை, வாழ்க்கை வரலாறு போன்ற இலக்கிய வடிவகங்களை படைப்பதில் திறன் படைத்தவர். இவர் ஏராளமான நூல்களை இயற்றியுள்ளார். 1937 கல்வனின் காதலி, 1938-39 தியாகபூமி, 1942 மகுடபதி, 1947 அபலையின் கண்ணீர், 1947 சோலைமலை இளவரசி, 1948 அலை ஓசை, 1950 தேவகையின் கணவன், 1950 மோகினித்தீவு, 1951 பொய்மான் கரடு, 1952 புன்னை வனத்து புலி, 1954 அமரதாரா போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். மேலும் இவர் வரலாற்று நாவல்களையும் இயற்றியுள்ளார். 1941-1943 வரை பார்த்திபன் கனவு, 1944-1946 வரை சிவகாமியின் சபதம், 1951-1954 வரை பொன்னியின் செல்வன் போன்ற வரலாற்று நூல்களை இயற்றியுள்ளார். மேலும் இவர் 75 மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியுள்ளார். 1953 சங்கீத கலாசிகாமணி விருது இந்திய நுண்கலை கழகம் மூலம் பெற்றுள்ளார். இவர் தனது 55 வயதில் 1954 டிசம்பர் மாதம் 5 மறைந்தார். மேலும் இவரின் பெருமையை சுட்டிக்காட்டி இந்திய அரசு 1999 அஞ்சல் தலை வெளியிட்டு பெருமைப்படுத்தியுள்ளது. இது போன்ற வரலாறு சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நுமிஸ்பாரடைஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.